ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வாஷிங் மிஷினில் பிஇ எரர் அப்படின்னு வந்தால் என்ன பண்ணுறது, எப்படி ரெடி பண்ணுறதுன்றத பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் எதனால் வருதுன்றதையும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட எல்ஜி டாப் லோட் மிஷின் இருக்குது. நான் ஸ்விட்சை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து பவர் பட்டன் ஆன் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்டார்ட் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ட்ரம்மு ரொட்டேட் ஆகும். ஸோ ரொட்டேட் ஆகிட்டு வாட்டர் எடுக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த டைமில் இந்த மாதிரி பிஇ எரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். பிஇனா எயினா எரர், பீனா ப்ரெஷர் எரர். ஸோ பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பேனலில் நமக்கு வந்து ப்ரெஷர் சென்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து எல்ஜி மாடல். ஸோ இது வந்து கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 6.2 kg ட்ரம்மு. இதில் ஒயரிங் டயக்ராம்லாம் இருக்கும். ஸோ எலக்ட்ரிஷியன்ஸ் வந்து அவங்க கரெக்டாக வந்து செக் பண்ணி பண்ணுவாங்க, டெக்னீஷியனாக இருந்தால். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மேலே இருக்கிற பேனல் இருக்குது பார்த்திங்களா, இந்த பேனலை ரிமூவ் பண்ணால் ப்ரெஷர் சென்சர் வந்து உள்ளே இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஸ்க்ரூ மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணால் போதும். ஸோ ஸ்டார் டைப் தான் ஸ்க்ரூ டிரைவர் வரும். ஸோ ஸ்டார் டைப் ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, இந்த ஒரு சைட்லேயும் பொறுமையாக எடுங்க, இல்லைனா உடஞ்சிரும். பொறுமையாக நீங்கள் இப்படி பண்ணிவிட்டு ரெண்டு ஷேக் பண்ணிங்கன்னா போதும், அதுவே வந்துடும். ஸோ நான் ஒரு கையில் மொபைல் பிடிச்சிருக்கனால நல்லா கரெக்டாக எடுக்க முடியல. இந்த மாதிரி ஒரு ஷேக் பண்ணி இழுத்துட்டிங்கன்னா கழண்டிருச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது அப்படி தான் இருக்கும். இதில் ப்ரெஷர் சென்சர் எப்படின்னா நம்ம சுவிட்சை ஆஃப் பண்ணிப்போம். இப்படி நீங்கள் டேரெக்டாக பண்ணிங்கன்னா வந்து ஷாக் அடிக்கும். ஸோ சேஃப்டி தான் மஸ்ட்டு. ஸோ பார்த்து பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இதுதான் வந்து ப்ரெஷர் சென்சர்னு சொல்லுவாங்க. இதுதான் ப்ராப்ளம். இந்த மாதிரி பிஇ எரர் அப்படின்னு வந்துச்சுன்னா இதுதான் ப்ராப்ளம். எந்த மிஷினாக இருந்தாலும் சரி, டாப் லோடு, ஃப்ரண்ட் லோடு, எதுவாக இருந்தாலுமே இதுதான் ப்ராப்ளம். ஸோ இதை சுற்றி எதனா ஒயரிங் விட்டுருக்கான்றதை பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த ப்ளக் மாதிரி இருக்குது பார்த்துருக்கீங்களா, இதை நீங்கள் அப்படியே ரிமூவ் பண்ணிக்கோங்க. பார்த்து ரிமூவ் பண்ணுங்கள், டேமேஜ் ஆகிடக்கூடாது. ஸோ சேஃபாக ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஒயர்லாம் வந்து ப்ளக்லேருந்து எடுத்துருங்க, இல்லைனா கொஞ்சம் வந்து ஷாக் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எடுத்திங்கன்னா இந்த மாதிரி மூணு இது இருக்கும், ஸ்ட்ரிப்ஸ் இருக்கும். மூணு ப்ளக்லேயுமே அந்த உள்ளே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இரும்பு வச்சுருப்பாங்க. அந்த இரும்பு இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. ஸோ இதை நீங்கள் பிடுங்கும்போது பார்த்திங்கன்னா அது மொத்தமாக வந்துடும். அப்படி இடிச்சுன்னா இதுவும் சேர்த்து மாற்றுற மாதிரி இருக்கும். இதுலேருந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒயர் கட் ஆயிருக்கு. ஸோ நமக்கு இப்போ சென்சாரில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஒயர் மட்டும்தான் கட் ஆயிருக்குன்றது தெரியுது. சப்போஸ் எந்த ஒயருமே பிச்சு போகலன்னா சென்சாரில் தான் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ எந்த ஒயரும் கட் ஆகலைன்ற பட்சத்துக்கு இந்த சென்சாரை மாற்றிருக்கீங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 300 வரும். டூப்ளிகேட்டாக இருந்தால் 300 வரும். ஸோ ஒரிஜினலாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 600-700 வரும். ஸோ இந்த மாதிரி இந்த கிளாம்ப்லேருந்து இதை நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் கடையில் ஹார்ட்வேர் ஷாப்ஸில் கேட்டாலே உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி சென்சார்ஸு ஹார்ட்வேர் ஷாப்பில் போயிட்டு இந்த மாதிரி இதை காட்டியே நீங்கள் வாங்கலாம். ஏன்னா ப்ரெஷர் சென்சர் எரர்னு ப்ரெஷர் சென்சர்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இப்போ இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு டியூப் வரும். நான் இது பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ புதுசு வாங்கிட்டு நீங்கள் இதே மாதிரி மாட்டினா போதும். இப்போ நீங்கள் இழுத்திங்கன்னா அது பார்த்திங்களா சைடில் ஒரு டியூப் தெரியுதா, இங்கே பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் இப்போ இதை வெளியில் எடுக்கணும். ஸோ ஷேக் பண்ணாமல் பார்த்து இந்த டியூபோடு சேர்த்து எடுத்திங்கன்னா அதில் ஒரு கிளாம்ப் இருக்கும். இந்த கிளாம்ப் இருக்கா, இந்த கிளாம்ப் வந்து ஒரு புஷ் பண்ணிக்கிட்டிங்கன்னா லூஸ் ஆகிடும். ஸோ லூஸ் ஆனதுக்கப்புறம் அது கொஞ்சம் டவுன்வர்ட்ஸில் இழுத்திங்கன்னா ஸோ பைப் உங்களுக்கு லூஸ் ஆகிடும். ஸோ நம்ம பைப்பு கலராமல் இருக்கிறதுக்காக தான் அந்த கிளாம்ப் சேஃப்டி கொடுத்துருவாங்க. அது நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு சும்மா லைட்டாக இழுத்திங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்துடும். ஸோ டைட்டாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து இழுங்க, சென்சார் டேமேஜ் ஆகிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இழுத்துட்டு நீங்கள் புதுசு வாங்கினீங்கன்னா மறுபடியும் இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு மறுபடியும் அந்த கிளாம்பை அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ புதுசு வாங்கும்போது உங்களுக்கு டியூபோட தான் கொடுப்பாங்க, உங்களுக்கு டியூப் மாற்றணும்னு அவசியமே இருக்காது. டியூப் ரொம்ப டேமேஜாக இருந்தால் வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வாங்கிட்டு இதை நீங்கள் இப்படி புதுசாக மாட்டி விடுங்க. எனக்கு வந்து இப்போ சென்சாரில் ப்ராப்ளம் இல்லைன்றனால நான் அதே மாட்டுறேன். ஒயர் மட்டும்தான் கட் ஆகிருக்கு, அதனால் நான் இதே மாட்டி செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ போட்டுட்டு உங்களுக்கு சப்போஸ் இந்த சென்சாரில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா கடையில் கொடுத்து வாங்கி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்களே சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த மாதிரி மாட்டிட்டு இப்போ நம்ம இந்த ஒயர் இருக்குது பார்த்திங்களா, பிஞ்சு போயிருக்குல்ல, இதை மட்டும் நம்ம வந்து எங்கே பிஞ்சு போயிருக்கோ அதோட சேர்த்து கனெக்ஷன் கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஆல்ரெடி அந்த ரெட் ஒயர் வந்து கட் ஆகிருக்கு, இந்த ரெட் ஒயரும் கட் ஆகிருக்கு. நான் ஆல்ரெடி இந்த மாதிரி அட்டாச் பண்ணி வச்சுருந்தேன், அது மறுபடியும் பிஞ்சிருச்சு. ஸோ இங்கே எலி தொலை ஜாஸ்தியாக இருக்கிறனால இந்த ப்ராப்ளம் வருது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணுறீங்கன்னா ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இன்சுலேஷன் டேப் இருக்குது பார்த்திங்களா, இன்சுலேஷன் டேப்பை அது மேலே போட்டுக்கோங்க. நல்லா டைட் பண்ணிக்கோங்க, மறுபடியும் லூஸ் ஆகிடக்கூடாது. நல்லா இந்த மாதிரி ஸ்ட்ரிப் பண்ணிவிட்டு
ஒயரோடு சேர்த்து வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இது வந்து நீங்கள் இன்சுலேஷன் டேப் ஒட்டலைனா பக்கத்தில் இருக்க ஒயரில் எங்கன்னா டேமேஜ் இருந்தது அப்படின்னா ரெண்டும் ஒன்றோட ஒன்று டச் ஆகும்போது ஷார்ட் ஆகிடும். ஸோ போர்ட் ஷார்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து நிறைய செலவு வைக்கும். ஸோ அந்த மாதிரி இன்சுலேஷன் டேப் போட்டுட்டு மறுபடியும் அந்த சென்சாரில் நம்ம எப்படி நீங்கள் ரிமூவ் பண்ணிங்களோ அதே மாதிரி மாட்டி விட்டுருங்க. பார்த்து மாட்டுங்க, எப்படி ரிமூவ் பண்ணிங்களோ அதை பார்த்துக்கோங்க. நீங்கள் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் மாட்டணும். ஸோ டாப் லோட் ஃப்ரண்ட் லோட் ரெண்டுக்குமே இது ஒன்று தான் ப்ராப்ளம். பிஇன்னு வந்துச்சுன்னா இதுதான் ப்ராப்ளம்னு அர்த்தம். ஸோ ஃப்ரண்ட் லோடுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே இருக்கும், பேக் சைடில் இருக்கலாம், இன்னும் டாப் லோடுக்குன்னு இந்த மாதிரி மேலே வச்சுருப்பாங்க. ஸோ மாட்டிட்டு இப்போ நம்ம வந்து ஒயர்லாம் கனெக்ஷன் கொடுத்தாச்சு, அந்த ரெண்டு ஒயரை மட்டும் ஜாயின் பண்ணிவிட்டு நான் பவர் பட்டனை கிளிக் பண்ணுறேன். சுவிட்ச் போட்டு இப்போ ஸ்டார்ட் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ உள்ளே கொஞ்சம் நேரம் ரொட்டேட் ஆகும். ஸோ அதற்கு பார்த்தீங்களா, இப்போ ரொட்டேட் ஆகி முடித்தோடனே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எதனால் இப்போ தண்ணி எடுக்குதா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் வந்து இப்போ 1 hour ஓடுற மாதிரி ப்ரோக்ராம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு எந்த மோட் வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெட்டில் வாஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ரோக்ராம் வேணுமோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம தண்ணி எடுக்குதா இல்லையான்றதை இப்போ மேலே காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு ட்ராப் ட்ராப்பாக தெரியுதா. ஸோ ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா மிஷின் வந்து துவைக்கிறத ஸ்டாப் பண்ணிவிடும். இப்போ நான் உங்களுக்கு திறந்தே காட்டுறேன், இங்கே பார்த்தீங்களா தண்ணி எடுக்குது. ஸோ இப்போ நான் திறந்தனால டோர் ஓப்பன் ஆகிருக்கனால டிஇ எரர்னு வரும். டிஇ எரர்னால் டோர் ஓப்பனில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு எரர். இதுக்கும் தனியாக சென்சார் இருக்குது. ஸோ இதை நீங்கள் டோர் க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டுருக்கும். ஸோ இப்போ நமக்கு தண்ணி எடுக்கிறது தான் ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஸோ இப்போ அந்த எரர் வந்து கிளியர் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ தண்ணி வருது, இப்போ ஸ்டாப் ஆகிடுச்சு. ஏன்னா நமக்கு வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டோம் இல்லையா, அதான் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பேனலை நம்ம அது மேலே வச்சு மறுபடியும் எப்படி கழட்டணுமோ அதே மாதிரி போட்டுக்கலாம். சேம், எதுவுமே பண்ண தேவையில்ல. நீங்கள் சும்மா அது மேலே வச்சிங்கனாலும் எந்த ஒயரும் டேமேஜ் ஆகாத மாதிரி உள்ளே வச்சுக்கோங்க எப்படி இருந்ததோ அதே மாதிரி வச்சுட்டு. ஸோ சப்போஸ் நஞ்சிரும் நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது, அதனால் உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு புஷ் பண்ணிங்கனாலே போதும், அதுவே கரெக்டாக உள்ளே போய் லாக் ஆகிக்கும். ஸோ லாக் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி ரிமூவ் பண்ணிங்களோ அதே மாதிரி அந்த ரெண்டு ஸ்க்ரூவையும் போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிவிடுங்க. ஸோ ஜென்ட்லாக நீங்கள் டைட் பண்ணணும். ரொம்ப டைட் பண்ணிங்கன்னா அடுத்த தடவை உங்களுக்கு கழட்டும் போது பார்த்திங்கன்னா சப்போஸ் உடஞ்சிருக்கும். சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உப்பு தண்ணியாக இருந்ததுன்னா ரஸ்ட் ஆகிடும். ஸோ கழட்டும் போது ஸ்க்ரூ டேமேஜ் ஆகும். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.